யாரெல்லாம் தேவனுடைய பாதத்தில் காத்திருந்து போதனை அடைகிறார்களோ அவர்கள் மற்றவர்களுக்கு நிச்சயமாய் போதனை செய்வார்கள். ஆமீன். நீங்கள் ஊழியம் செய்யணும், நீங்கள் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கணும், நீங்கள் பேசுகிறது அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கணுமா, அவர் பாதத்தில் உட்காருங்க. இயேசு தான் வீட்டுக்கு வந்த ஒருவர் வீட்டுக்கு இயேசு போனால் இயேசு விரும்புகிறாரு, என் பாதத்தில் நீ உட்கார்ந்துருக்க முடியுமா? இன்றைக்கு நம்முடைய வீடுகளில் இயேசு இருக்கிறார். ஆமீன். நம்ம வீடுகளில் இயேசு இருக்கிறார். நிச்சயமாகவே நம்ம வீட்லேயும் இயேசு இருப்பார், நம்ம கூடவும் இயேசு இருப்பார். நம்ம வீட்டுக்கு போகும்போது சில வீடில் இயேசு கிறிஸ்து அந்த மெயின் சோஃபாவில் உட்காந்து அப்படியே அலங்காரமாக உட்காந்துருப்பார். நீங்கள் அந்த பைபிள் திறந்து படிக்கிறீங்கல்ல, அந்த இடத்துல இயேசு உட்காந்துருக்கிறார், போதிக்கிறார். நீங்கள் சில நேரத்தில் ஜெபம் பண்ணுவீங்கள்ல, ஒரு வீட்டில் ஒரு கார்னர், அந்த இடத்துல அவருடைய சிங்காசனம் இருக்கும். அவர் நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது கவனமாய் கேட்கிறார், அவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறாரு. இந்த வீட்டுக்கு நான் வந்தாலே என் வார்த்தையை கேட்குறாங்க, என் வார்த்தையில் ஜெபம் பண்ணுறாங்க. சில வீட்டில் பாருங்கள், ஓயா டிவியாக இருக்கும், ஆண்டவர் எங்கேயோ ஒரு கார்னரில் இருப்பார். தேவனுக்கு நேரம் கொடுக்கறது ரொம்ப முக்கியம். உங்கள் வீட்டில் ஆண்டவருக்குன்னு ஒரு இடம் இருக்கணும்.